நமக்குலாம் வீட்டில் ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு. அதான் வாயை கொடுத்துருக்காங்களே அதே தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெக்கேஷன் போகலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ வெக்கேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு. வெக்கேஷன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, டிக்கெட்டும் போட்டாங்க. ஸோ இதுதான் லுவாண்டா ஏர்போர்ட்டு. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு சரி, எல்லாத்தையும் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஃப்ளைட் ஏறுறதுக்காக வந்துட்டோம். ஏன்னா நான் வந்துட்டு இமிக்ரேஷன் வந்து வீடியோ எடுக்க முடியல, அங்கே உள்ளே அலோவ் பண்ணலை. ஓகே, நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அடுத்து பஸ்ஸுக்கு ஏறணும். ஸோ பஸ்ஸுக்கு ஏறலான்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து ஓரம் கட்டி விட்டானுங்க, என்னன்னு தெரியல. அப்படியே எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டாங்க. நான் எல்லாம் நின்றுருந்தோம். இந்த ஒரு தான் வந்து நம்ம நம்பர். ஆக்சுவலாக நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரெண்ட் ஆனார். பாவம், வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்ருக்காரு. கடைசியில் வந்து எப்படியோ அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு, உள்ளே பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு. ஏறி ஒரு இடத்த சீட்டில் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உக்காந்து பிடிச்சாச்சு. சீட்டை பிடிச்சிருவோன்ட்டு உட்காந்துட்டு அடுத்து பஸ்ஸை கொண்டு வந்து ஃப்ளைட்டு பக்கத்தில் நிற்க வச்சாங்க. அப்படியே பார்த்துட்டு ஃப்ளைட்டை பார்த்தேன். இதான் ஃப்ளைட்டு, எத்தியோப்பியா ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து இங்கேருந்து லுவாண்டாலேருந்து எத்தியோப்பியா. ஓகே, ஸோ எத்தியோப்பியா வழியாக ட்ராவல் பண்ணுறோம். ஃப்ளைட் நல்லா பெரிய ஃப்ளைட்டு தான். ஓகே, ஸோ ப்ராப்பராக அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ஒர்க்கை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வெளி வந்தாச்சு. வந்து ஃப்ளைட் ஏற உட்காந்தாச்சு. ஓகே, ஸோ சீட் வந்து ஆல்ரெடி நான் செக்இன் பண்ணிட்டேன், லாகின். அதாவது எப்படின்னா ஆன்லைன் செக்இன் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் செக்இன் பண்ணதுனால நமக்கு வந்து சீட்டு வந்து நமக்கு ஈஸியாக வந்து நான் பேக்கில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு பேக்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு விண்டோ சீட் கிடைக்கல. ஸோ விண்டோ சீட்டு கிடைக்கல, பட் எனக்கு வந்து நோ ப்ராப்ளம். என்ன வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், பார்ப்போம், அங்கே போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு அங்கே வந்து பக்கத்தில் ஒரு சைனீஸ் ஆள், அவர் தான் வந்து கிடைச்சாரு. ஏன்னா அவர் நடுவில் இருக்க சீட் வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அந்த பக்கம் விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தார். ஸோ அவரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் நான் வந்து வீடியோவை எடுத்தேன். ஓகே, அவர் தான் ஆக்சுவலாக வீடியோவை எடுத்தார். ஓகே, ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு இதான் ஃப்ளைட். ஆக்சுவலாக இதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மூணு சீட்டு, நடுவில் வந்து நாலு சீட்டு, அதுக்கப்புறம் மூணு சீட்டு, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில ஃப்ளைட்டில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சில ஃப்ளைட்டில் மூணு சீட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த எத்தியோப்பியாவில் பார்த்தீங்கன்னா மூணு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. அவர்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க டேக் ஆஃப் பண்ணும்போது அப்படின்னேன். சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தார். அவரும் ஒழுங்காக எடுக்கலை. ஓகே பாருங்கள் டேக் ஆஃபை. ஓகே, அவரும் ஒழுங்காக அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எடுக்கலை அவர். ஓகே, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்தார். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் லுவாண்டா சிட்டி. இந்த லுவாண்டாவுடைய சிட்டி வந்து அழகு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நைட்லேயும் நல்லாயிருக்கும், டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை பசின்னு நிறையா இருக்கும். ஓகே, எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷ் வந்து நல்லா தெரியும். அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சொல்லலாம். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுலேயும் பர்டிகுலராக வந்து சில இடங்கள் இருக்குது. நைஜீரியா இருக்குது, அங்கோலா இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ரீனிஷ் தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. எங்கே பார்த்தாலும் க்ரீன் கலரில் நல்லா தெரியும். எங்கே பார்த்தாலும் செடிகள் நிறையா இருக்கும். விவசாயம் தான் பண்ண மாட்டாங்க, மற்றபடி விவசாயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க, பட்டு நல்லா ஓகே தான். எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாகவே இருக்கும். இது கொஞ்சம் சிட்டிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய வீடுகள் இருக்குது. கொஞ்சம் அவுட்டரில் அப்படி கொஞ்சம் போனோம்னா நிறைய க்ரீனிஷ் பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படியோ சேஃபாக வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு. கடைசியில் வந்து அவர் எனக்கு கை வலிக்குது அப்படின்னாரு. சரி மொபைலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நானே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே ஜூம் பண்ணி காட்டலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காமிச்சேன். பட் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வியானா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இது ஆக்சுவலாக நம்ம ஏன்னா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி வரும்போதே நமக்கு தெரியும் அந்த இடத்துல. ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு கீழே, அதாவது நம்ம கீழே என்ன இடம் இருக்குது, எந்த இடத்துக்கு மேலே நம்ம பறந்துட்டுருக்கோம், நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை பார்த்தேன். ஓகே, நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலாக இந்த சென்ட்ரல் ஐஸ்லாண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எத்தியோப்பியாவுக்கும் எத்தியோப்பியாவோட பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேக்கில் பாதி வந்து எத்தியோப்பியாவோட பார்டர். ஸோ எத்தியோப்பியா வந்து ஆல்ரெடி ரீச் பண்ண போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லுவாண்டாலேருந்து எத்தியோப்பியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும். அடுத்து எனக்கு எத்தியோப்பியாவிலேருந்து மும்பைக்கு ஃப்ளைட்டு. ஸோ மும்பைக்கு அதுக்கு ஒரு எனக்கு ஒரு 5.5 hours இல்லை 6 hours அந்த மாதிரி ட்ராவல் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து தான் இந்த லுவாண்டாலேருந்து இது ஒரு 5 hours ட்ராவல். இது ஒரு 5 மணி நேரம் ஒரு 15 minutes அந்த மாதிரி இருக்கும் ட்ராவல். பட் சீக்கிரமாகவே கொண்டு போய் இறக்கிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே எத்தியோப்பியாவில் இறங்கியாச்சு. இப்போ எத்தியோப்பியாவிலேருந்து மும்பை ட்ராவல் பண்ணணும். ஸோ மும்பைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு
டேக் ஆஃப் ஆக போகுது ஃப்ளைட்டு. ஸோ இந்த இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது அடுத்து வந்து மும்பை. ஓகே, இதுதான் எத்தியோப்பியா. இது ஏன்னா நைட் ஆகிடுச்சு, இல்லை லேண்ட் பண்ணும்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ இருட்டுனால அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, கோச்சிக்க வேண்டாம். ஓகே, அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, ஓரளவுக்கு தான் கிளாரிட்டி இருக்கும், ரொம்ப ஒன்றும் கிளாரிட்டி இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து இதுதான் எத்தியோப்பியாவுடைய கண்ட்ரி. ஓகே, இதுக்கப்புறம் இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி நான் வந்து அடுத்து மும்பையில் லேண்ட் பண்ணணும். ஓகே, அங்கே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் எடுத்த வீடியோ வரைக்குமே நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது தப்பாக இருந்தால் கோச்சிக்க வேண்டாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.